இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ மல்லிகைப்பூ. இங்கே பறிக்க முடியாத பூத்து பூத்து நிறைய பூக்கள் கீழே விழுந்துருக்குங்க. இங்கே பாருங்க, கருகமும் இல்லை போகமும் இல்லை, எவ்வளோ சூப்பராக வத்தல இருக்கு பாருங்க. இந்த பூக்கள்லாம் எங்க பறிக்கிறீங்க, எங்க எடுத்துட்டு போறீங்க? இங்கேயே மார்க்கெட்டிங் பண்ணுறோம். இங்கேயே மார்க்கெட்டிங் தான். செங்கல்பட்டு செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்க தென்கோடிங்கிற இடத்துல தாங்க இருக்கோம். இது சும்மா எவ்வளோ ஏக்கர் நிலம் இருக்குன்னு தெரியாது, ஆனால் ஒரே எவ்வளோ அழகாக கொத்து கொத்தா மல்லிகைப்பூ பாருங்க, சூப்பராக பூத்துக்கிட்டு இருக்கு. மாடியில் நம்மளுக்கு மல்லிகைப்பூவே வந்து பூக்குறதுக்கு நம்ம எப்படிலாம் கஷ்டப்படுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ மல்லிகைப்பூ ஃப்ரெண்ட்ஸ். இது பக்கத்துலேயே கனகாம்பரமும் இருக்கு, போனால் வரும் பாருங்க. இது எவ்வளோ சுற்றி மல்லிகைப்பூ தோட்டம் பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஃபுல்லாக குண்டு மல்லிகை தான். இது வந்து தண்ணி விடுறதுக்காக போல இருக்கு. அப்படியே அடர்த்தியாக புஷியாக கீழே போகுது பாருங்க, அப்படியே சூப்பரா. இந்த மல்லிகைப்பூ சாகுபடி வெயில் காலத்தில் ஒரு லாபகரமான பிஸ்னஸ்ங்க. பழி விட்டு வச்சிருக்காங்க பாருங்க. இதுல இருக்க பூக்கள் எல்லாம் பறிக்கவே முடியாது போல இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கு. எங்க பாருங்க, எப்படி நெட்டு நெட்ட நெட்டு நெட்ட நிறைய நிறைய இருக்கு. நிறைய பறிச்சுட்டு மொக்கு வேற வந்துகிட்டு வேற இருக்கு. இந்த கனகாம்பரம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், இதோட கலர் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. இத என்ன வியாபாரம் பண்றதுக்கு விற்கிறாங்களா இல்ல வீட்டுக்காக வளர்க்குறாங்களான்னு தெரியல, ஆனா அடர்த்தியா அங்கங்க போட்டு வச்சிருக்காங்க. இந்த ஊர் மக்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கே கொஞ்சம் கொஞ்சம் இவங்க பூ கட்டி அவங்களுக்கு கொடுப்பாங்க போல இருக்கு. வியாபாரம் பண்ணுவாங்க, லோக்கல்லே வித்துருவாங்க அந்த பூவை, அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஃபுல்லா கனகாபுரம் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. இந்த கலரே ரொம்ப சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க, ஒன்னு ஒன்னுத்துக்கும் ஒரு தனி இடமே ஒதுக்கி இருக்காங்க. அதாவது அந்த கனகாம்பரம் செடிக்கும் இதுக்கும் வந்து ஒரு தனி இடம் இருக்கு. இது வந்து நிலத்துல வைக்கும் போது எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க, ஒன்னு ஒண்ணுமே சூப்பரா வந்திருக்கு. இந்த மாதிரி அங்க லாஸ்ட் வரைக்கும் வச்சிருக்காங்க பாருங்க. தொட்டியில வச்சா நம்ம எவ்வளவு சிரமப்படுறோம். இது பாருங்க எவ்வளவு பிரம்மாண்ட வளர்ச்சி. கனகாம்பரம் நானும் ஒண்ணு வச்சேன் அந்த தொட்டியில, இன்னும் முளைக்கவே இல்லை. இதெல்லாம் நிலத்துல எப்படி வளருது பாருங்க, தன்னாலே விதை விழுந்து விளது. அங்க பாருங்க அதுவும் வந்திருக்கு. இதுதான் ஆக்சுவலி இதோட விதைங்க, பட் வந்து இது முளைக்க மாட்டேங்குது. சுத்தி ஒரே கனகாம்பரம் தான், அது பக்கத்துல வெத்தலை வேற. இங்க பாருங்க நம்மளுக்கு வெத்தலை கருகுது கருகுதுன்னு சொல்றோம். இங்க பாருங்க, கருகமும் இல்ல போகமும் இல்ல, எவ்வளவு சூப்பரா வெத்தலை இருக்கு பாருங்க. ஒரு ஓரம் கூட கருகல பாத்தீங்களா, மண்ணுல அப்படியே படர விடுறதுதான் இதுக்கு காரணம். ஒரு வெத்தலையும் கருகல பாருங்க, செம்மையா இருக்கு இது. இந்த போனோட லைட்டிங்ல இப்படி தெரியுது, ஆனா இந்த வெத்தலை எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறத உங்களால பார்க்க முடியும் பாருங்க. அப்படியே தரையில தான் அப்படியே நிலத்துல வச்சு போட்டு வச்சிருக்காங்க. இந்த பக்கத்துலயே எதுவும் இருக்கு. இங்க பறிக்க முடியாத பூத்து பூத்து நிறைய பூக்கள் கீழே விழுந்திருக்குங்க. கொஞ்சம் பேர் தான் பறிக்கிறாங்க, ஒரு ரெண்டு மூணு பேர் தான் பறிக்கிறாங்க. ஆனா அவ்வளோ வந்து இந்த தரையில வச்சிருக்கிறதுனால இந்த சீசனுக்கு அப்படியே ஷ்ரப் மாதிரி அழகா பூத்துருக்கு. இந்த குண்டு மல்லி கிட்ட வாங்க பாருங்க, எப்படி பூத்துருக்கு பாத்தீங்களா. இதை பறிக்க கையே பார்த்தாதுங்க அந்த மாதிரி பூத்துருக்கு. அவங்க கிட்ட போய் நம்ம இப்ப கேட்போம். இந்த பூக்கள்லாம் எங்க பறிக்கிறீங்க, எங்க எடுத்துட்டு போறீங்க? இங்கேயே மார்க்கெட்டிங் பண்ணுவோம். இங்கேயே மார்க்கெட்டிங் தான், செங்கல்பட்டு மாவட்டத்துக்குள்ளேயே. செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு இது அங்க அதுக்கு மீறி போவாது, இது போவாது. கம்மியா வரும். எவ்வளவு வரும் அது ஒரு கிலோ பூவு? ஒரு கிலோ வந்து 300 ல இருந்து 400 வரையிலும் போகும். 300 ல இருந்து 400 ரூபாய். எங்க அது எந்த மார்க்கெட் எடுத்துட்டு போவீங்க? நம்ம செங்கல்பட்டு பூ கடை மார்க்கெட், அது பூ கமிஷன் கடைக்கு போவோம். கமிஷன் கடைக்கு. ஓ, இதுக்குள்ள இவ்வளவு அடர்த்தியா இருக்கே, பாம்பெல்லாம் ஏதாவது இருக்குமா? அதிகபட்சமா இருக்காது பாம்பு, சில இடத்துல இருக்கலாம், அது தெளிவு வந்து அதிகபட்சமா இல்ல. இப்ப இவ்வளவு வெயில்ல பறிக்கீங்களே கஷ்டமா இருக்குமே. நம்ம வந்து இறங்கிட்டோம், தொழில் சொல்றது தேர்ந்தெடுத்த பிறகு கெசத்தை பார்க்க கூடாது. சரி, இது சீசனுக்கு இப்ப பூக்குது, இதுக்கப்புறம் இதே நிலத்துல அப்படியே இருக்குமா? இது வந்து வருஷத்துக்கு வந்து ஒரு 8 மாசம் வரையும் பூத்திருக்கும், மத்த நாள்ல பூக்காது. அதாவது கம்மியான நாள் பூக்காது, அதாவது செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் பூக்கும், அதுக்கப்புறம் பூக்காது இல்ல.
ஓ அதான் அந்த பனிக்காலத்துல பனிக்காலத்துல ஆனா இது இங்கே தான் வளர்ந்துட்டு இருக்கு எவ்வளவு வருஷமா அப்படி இருக்கு இங்க இது 5 வருஷமா இருக்கு இது வந்து லைஃப் வந்து 40 வருஷம் 40 வருஷம் இதுக்கு உரம் உரம் வந்து சாதாரண ரசாயன முறையில் ரசாயன முறையில் தான் ஆர்கானிக் பயோ கலந்த மாதிரி கொடுக்கும் கலந்த மாதிரி இது நல்ல லாபகரமா இருக்கா இது ஓரளவு கூட லாபம்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு அப்படியே குடும்பத்தை வந்து அடுத்து வந்து கூலிக்கு போகாம நம்ம சொந்த உழைப்புல ஓ அப்ப இவங்க மனைவி ஓ நீங்க இப்ப சொந்தமாவே இந்த நிலத்துல குடும்பத்தை வச்சு கூலிக்கு போறது விட நாங்க வந்து இதுல உழைப்பு எடுத்து இதுல இருந்து எடுத்து நாங்க குடும்பத்தை காப்பாத்திக்கிறோம் சிறப்பு சிறப்பு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அங்க கனகாம்பரம் தோட்டம் மச்சினந்து அது அவ்வளவா வியாபாரம் ஆகாது போல இருக்கே அது கம்மி இது ரொம்ப ரிஸ்கான வியாபாரம் மயில ரொம்ப ஈல்ட் வரும் மல்லி வந்து அதிக லாபம் வரும் கனகாம்பரம் ரொம்ப அதிகம் உழைப்பு ரொம்ப அதிகம் நம்ம அது பண்ணோம்னா நம்ம குடும்பத்தை காப்பாத்துற அளவுக்கு இது வாய்ப்பு இருக்கு அது வெளியில போயிட்டு கஷ்டப்பட்டு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறத இங்க ஒரு 500 ரூபாய் சம்பாதிச்சு போகாம வீட்டையும் பாத்துக்கிட்ட மாதிரி இருக்கும் அங்க ஒரு திருப்தி வந்து திருப்தியா நம்ம வந்து நிறைய உழைச்சி நிறைய சம்பாரிச்சு மத்தவங்களுக்கும் வந்து நேரடியாவே கொள்முதல் பண்றதுக்கு அது நல்லா இது கனகாம்பரம் விதையா இது ஆமா ஆமா இது இப்படியே போட்டாலே வருமா ஏதோ தரமா விதை ஒண்ணு இருக்கும் அதுவா அதுல வந்து ஏதோ ஒரு தரம் இருக்கும் அது ஒண்ணுதான் எல்லாமே விதை எல்லாமே விதை முளைக்காது ஏதாவது ஒண்ணுதான் முளைக்கும் சரி அந்த பூவெல்லாம் யார் பறிப்பா எங்க எடுத்துட்டு போவாங்க உங்க அந்த கனகாம்பரம் பூவெல்லாம் செங்கல்பட்டு மார்க்கெட் அது ரொம்ப குறைவா இருக்கு அது எப்ப சீசன் அதுக்கு மழைனால போயிடுச்சு இப்ப இங்க மழை நல்லா பரவலா இருக்கா செங்கல்பட்டு மாவட்டத்துல பரவலா பெஞ்சிருக்கு கோடை மழை வருது சரி சரி உங்க பேரு சங்கர் நீங்கம்மா பிரியா நல்ல ஸ்டைலான பேரா இருக்கு நல்ல ஸ்டைலான பேரா இருக்கு வெயில்ல பாவம் கஷ்டப்பட்டு இதை பறிக்கிறீங்க ஈவினிங் பூக்கணும்ல அது அதுக்கு தானே பறிக்கிறீங்க ஈவினிங் பூக்க போறது அதுதான் பறிக்கிறீங்க மேக்ஸிமம் நிறைய பறிக்க முடியாம போயிடும்ல போயிடும் சில டைம்ல போயிடும் அதிக ஈல்ட் அதிகமா பூக்க ஆரம்பிச்சுவாங்க பூக்க ஆரம்பிச்சதுன்னா முடிய எடுக்கும் பறிச்சு எடுக்க முடியாது பேசாம போயிடும் இது என்ன ஊர் பேர் சொல்லுவாங்க இது பேரு திருவடி சூளம் திருவடி சூளம் சரி ரொம்ப நன்றி